இந்த சிக்னலில் நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த சிக்னலில் போயிட்டு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு விட்டுருவாங்க அப்படின்னு அதே மாதிரி தாங்க நடந்துச்சு. வந்து பயங்கரமாக இருக்குங்க. காற்று வாங்கிறதுக்காக கட்டின ஒரு மஹால். இந்த ஹவ மஹாலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 953 ஜன்னல் இந்த ஒரு பில்டிங்குள்ள இருக்குங்க. வாங்க பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஜன்னல் இந்த எக்ஸாம்பிளா உங்களுக்கு. ஃபைனலி அந்த மேஜிக் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் கண்ணில் பார்க்கறதுக்கு இது வர்ற மாதிரி ட்ரீட்டாக இருக்கு. அப்படியே பாருங்க, இது தாங்க ஹவே மஹல். செம்ம கேவலமாக இருக்கு இந்த கேமராவில் பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு யோ கோப்ரோ நைட் விஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியா? இருக்கங்க உங்களுக்கு வேற கேமராவில் காட்டுறேன். இந்த அழகை ரசிக்க ரெண்டு கண்டு பொத்தாத அப்படின்வாங்கல்ல, அதுக்கு எக்ஸாம்பிளே இதாங்க. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த பெஸ்ட் ஆர்கிடெக்சரும் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அந்த லைட்டிங்கும் எவருக்க வார்த்தை இல்லைங்க. வாங்க அப்படியே கிட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நாளை காலையில் வந்து எடுக்கிற வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நைட் வியூ பார்க்கறதுக்காக மட்டும்தான் மெயினாக வந்தோம். டே 2 இன் பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியாங்க, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இன்றைக்கி நம்ம இன்ட்ரோலாம் பெருசாக தேவையில்லை. நேத்தி விட்டதெல்லாம் இன்றைக்கி போய் கவர் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரி டயத்து க்ளோஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு இடம் 4:30 க்ளோஸிங்கன்றான், ஒரு இடம் 5 க்ளோஸிங்கன்றான். எல்லாமே 5 நிமிஷம் முன்னாடியே டிக்கெட் கொடுக்க நிப்பாட்டிடுறாங்க. அதனால் வாங்க இன்றைக்கி அதே ப்ரோ கூட போயிட்டு செம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் தமிழில் போர்டு வச்ச இட்லி கடைக்கு போயிட்டுருக்கோங்க. என்னடா இதெல்லாம் ஸ்பெஷலானு கேட்காத, பட் இங்கே வந்து இட்லி சாடாமல் இருந்து பாருங்கள் அப்போ தெரியும். இதாக மக்களே நான் சொன்ன கடை விஜயலட்சுமி டிஃபன் சென்டர். அதுதாக வந்து தமிழ்லேயே போர்டு வச்சுருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ஜெய்ப்பூர் ஜங்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சுட 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 இட்லி காலைல 5:30 வித்துக்கிட்டு இருக்காருங்க. நேற்று இங்கே வந்து சாப்பிட்டேன், பயங்கரமாக பிடிச்சி போச்சு. ப்ரோ கிட்டே கேட்டேன், ப்ரோ சூடாக இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு. அடா அந்த கடை எங்கேயா, அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கினாரு. நேராக என் கிளம்பி வந்துட்டோம். இந்த கடை மட்டும் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் 1 இட்லி கடை கூட இருக்குது. அங்கேயும் பூரா தமிழ்லேயே போட வச்சு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் சாப்பிட்லாம். சாம்பார் கதையாக வருது இங்கே. உங்க பேரு ராஜேந்திரன். சூப்பர். இங்க ஹைலைட்டே இதாங்க, மொத்த சிட்டியும் வந்து சூப்பரா பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்களா. உங்களுக்கு வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும், வழியே புரியாது எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு. எல்லாமே அதே பிங்க் கலர்ல அதே மாதிரி இருக்கும். இது நம்ம நேத்தி வந்து அதே ரூட்டு தான். நாங்கள் நேற்று அங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்தோம், இனி நாங்கள் பைக்லேயே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜந்தன் மந்தருக்கு வந்திருக்கோங்க. இது ஒரு சம ஏரியா, அதாவது இங்கே 3 இடம் அட் அ டைமில் நீங்கள் பார்த்துடலாம். இங்கே ஜந்தன் மந்தர், ஆப்போசிட்டில் சிட்டி பேலஸ், பின்னாடி வந்து ஹவா மஹால் அப்படின்னு சொல்லிட்டு மூணும் நீங்கள் ஒரே இடத்துல கவர் பண்ணிக்கலாம். இந்த ஜந்தன் மந்தருக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபாங்க, சிட்டி பேலஸ்க்கு 200 ரூபா, ஹவா மஹாலுக்கு 50 நினைக்கிறேன். அதை அங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வாங்க, இது வந்து செம்ம ஸ்பெஷலான ஏரியாங்க இந்த ஜந்தன் மந்தர்ன்றது. இது வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஏரியாங்க, அதாவது அந்த ஜோசியம் ரிலேட்டடாக கிரக பொசிஷன்லாம் ரிலேட்டடாக இருக்கிற இடம். இது கட்டினதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜெய்சிங் தாங்க, மகாராஜா ஜெய்சிங். இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற எல்லாமே சூப்பர் சூப்பர் இடம், எல்லாத்தையும் கட்டினது நம்மால் தாங்க. இங்கே மொத்தம் 19 மெகா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சுற்றி சுற்றி 19 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த 19 ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ஒன்றுத்தையும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து டைம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து ஒரு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. நம்ம நார்மலாக ஜோசியக்காரங்களாம் சோழி உருட்டி அப்படிலாம் பார்ப்பாங்களே, அப்படி பார்க்கும் போது இருந்ததும் ஜிங்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 19 ஆப்ஜெக்டை கட்டினா தான் ஜெய்சிங். ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கும் புரியல. நானும் வர வழியிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் எனக்கும் புரிஞ்சுது. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்த பேரை போட்டு ஹிஸ்ட்ரி போட்டு விக்கிபீடியாவில் ஏதோ கொடுத்துருக்காமல் படிச்சுக்கோங்க. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதாங்க. வாங்க இப்போ போயிட்டு அழகாக சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த. இங்கே போர்டு கொடுத்துருக்காங்க, வணங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் படிக்கிறேன். பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன புரியுதுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கங்க.
ஏதோ பயங்கர டெக்னிக்கலாக போட்டிருக்காங்க. இதில் ஏதோ 360 போர்ஷன்ஸ் இருக்குமா, அது ஒன்று ஒன்று வந்து ஏதோ குறிக்குமா, ஏன்னா அழகாக இருக்குது, ரசிப்போம், அவ்வளோதான் நம்மளால் முடிச்சது. இதில் சவுண்ட் வருமா மக்களே? வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஆனால் ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஆஸ்ட்ரோனமி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ்னு எல்லாத்தையும் படித்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாங்க. கால்குலேஷன், டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்சியேஷன் சொல்லிட்டு பயங்கரமாக போட்டிருக்காங்க. இது தாங்க இங்கே இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டா. இது வந்து நேராக போல் ஸ்டார், அதாவது துருவ நட்சத்திரத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுமா, அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூமெண்ட் வச்சு பார்த்துக்கலாமாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது இங்கிலீஷில். திரும்ப சொல்லணும் அப்படின்னா தான் வரமாட்டேங்குது. ரியலி கொஞ்சம் டஃப் தான், ஏதோ பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. ப்ரோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது சொல்லுங்கள். எதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்க, கால்குலேஷன் வித்து ஸ்மால்ஸ் அண்ட் டயல், டயட்டு சி டே டேட்டு 31 மார்ச் 2022, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் 32 மினிட்ஸ், ஆல்டிடியூட் ஆஃப் சன் அட் நூன், டிக்ளினேஷன் ஆஃப் சன் அட் நூன், ஏதோ பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. புரியும், இது புரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து 17th century கட்டினது, ஆனால் வந்து நம்மளால் எப்படி தான் வந்து இவ்வளோ செம்மையாக கட்டியிருக்காருன்னு தெரியலங்க. பாருங்கள் ஏதோ ஸ்கேல் மாதிரிலாம் இருக்குது, 17th century அவ்வளோ பயங்கரமாக கட்டியிருக்காரு. இந்த ஜெய்சிங் ராஜா வேறு லெவல் ராஜா. நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் செம கிராண்டாக இருக்குது மக்களே, இருக்கிறதுலே இதுதான் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கும் மேலே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணி போர் அடிக்கிறோம்ல, அப்படியே நான் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன். இது என்னன்னு சொல்லிவிட்டு யாராவது தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் டீட்டெயில்டாக புரிகிற மாதிரி போடுங்க. சோடியாக்கா அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க. ஏதோ கண்டிப்பாக ஜோசியம் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தராக இந்த வீடியோ பார்ப்பீங்க, டீட்டெயில்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. இவங்கள மாதிரியே பயங்கர டெக்னிக்கலாக போடாதீங்கப்பா, சிம்பிளாக என்ன இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே ஃபைனலி மக்களே, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்த டைம் சொல்கிற மிஷினுங்க. இது பேர் சன் டயல் அப்படின்றாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 2 செகண்ட் அக்யூரசி வரைக்கும் தருமா, அதாவது +2 செகண்ட் இல்லை -2 செகண்டாக இருக்கலாமா. இங்கே உங்களுக்கு கோடு கூட போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி அந்த வளைவாக இருக்க பார்த்தீங்களா, அதுலேயும் உங்களுக்கு வந்து கோடு கூட இருக்கும், அதாவது மார்க்கிங்ஸ் இருக்கும். நீங்கள் இதை வச்சு அழகாக டைம் பார்த்துக்கலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல பட்டிருக்கும். மேலே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும், அந்த இடம் மட்டும் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிளாக்காக இருக்க இடத்துல போய்ட்டு நீங்கள் அழகாக அந்த கோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வந்து டைம் வந்து தெரிஞ்சிருமா. அது +2 இருக்கலாம், -2 செகண்டாகவும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஸே இல்லாமல் கூட இருக்கலாமா. இப்போ அதாக கொஞ்சம் திருப்பதியாக இருக்குது, கொடுத்த காசுக்கு ஒரு ஐட்டமாக நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட கோட்டை, ஏகப்பட்ட பேலஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா பேலஸையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக போர் அடிக்கும். ஆனால் நம்ம இப்போ சிட்டி பேலஸை ஸ்கிப் செய்கிறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க இருக்கு, வேணா போய்க்கோங்க, நல்லா இருக்கும் சிட்டி பேலஸ் பார்க்கறதுக்கு. எங்கேருந்து வருவானு காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு போலீஸ். அப்படியே பிடிச்சி ஒரு வேளாவது 2 ஹெல்மெட் போட்டிருக்கானா, நாங்கள் 2 ஹெல்மெட் போடலன்னு பிடிச்சிட்டு 1000 ரூபா ஃபைனண்ணா. அதுக்கப்புறம் ஃபைனலாக பேசி 500 ரூபான்னா, ஓகே 300 ரூபா கொடுண்ணா, கொடுத்துட்டு வந்தோம், வேறு வழி இல்லை. 1000 ரூபா உண்மையிலே பில்லு போட்டு காட்டுறாங்க. பின்னாடி ஹெல்மெட் போடல கூட 1000 ரூபா ஃபைனா. அதுவும் இந்த மாதிரி புதுசாக ஊருக்கு வரவங்களுக்கு எப்படிங்க தெரியும் ரூல்ஸு. இப்போ பாருங்கள், கடைசியில் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறான் அப்படின்னு அவனே சொல்கிறான். இந்த மாதிரி ஊருக்கு எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க போல. அதுவும் அடுத்த ஸ்டேட் வண்டியை பார்த்தா தான் மொயனாக பிடிக்கிறாங்க. அவங்க ஊருக்காரங்களாம் யாரும் பெருசாக போட்டுக்கிற மாதிரி தெரியல. யாராக ஒன்று ரெண்டு பேர் தான் டபுள் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஹெல்மெட் எங்ககிட்ட இருக்குது. இல்லை ஹவா மஹால் வந்து நைட்டில் பார்த்துருப்பீங்க, இப்போ பகலில் பார்க்குறீங்க. எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். பகலில் அப்படியே இதுவாக மின்னுது, நைட்டில் அதோட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக 2 நேரத்தையும் அதை பார்க்கணும். இப்போ நம்ம இதை உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இவங்க தாங்க ஃபைன் போட்டது, செக்யூரிட்டி மாதிரியே இருக்கானுங்க, போலீஸ் மாதிரியே இல்லை. நான் வண்டி நிப்பாட்டினோடனே இந்த ஏரியா தான் செக்யூரிட்டி போல் இருக்குது, வண்டியை ஓரமாக விடுன்னு சொல்கிறதுக்காக பார்த்தா அவங்க போலீஸாக ஆசைப்பிடிக்கிட்டாங்களே எங்கள் காலங்கத்தை. எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த மாதிரி டபுள் ஹெல்மெட் ரூல்லாம் எப்படிங்க தெரியும்? இப்போ புதுசாக சிட்டிக்கு ஒரு ஆளுங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு வார்னிங் அந்த மாதிரி தரலாம். இந்த டபுள் ஹெல்மெட் ரூல் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே தான் இருக்குது. எப்பயுமே கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம். நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, லீகலாக தப்பு தான், பட் ஒரு புதுசாக ஒரு சிட்டிக்குள்ளே வரவங்களுக்கு டபுள் ஹெல்மெட் ரூல் இருக்கான்னு எப்படி தெரியும்? இப்போ நம்ம ஹவா மஹால் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க. ஹவா மஹால் தாண்டி இப்படி உள்ளே போகிற வழி இருக்குது, 9:00 to 5:30 வரைக்கும் அளவு தான். இந்த ஹவா மஹாலுக்கு உள்ளே போகிற வழி வந்து பயங்கரமாக இருக்குங்க, செம டென்ஷனாக ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டாக இருக்குது. வாங்க போவோம் ஹவா மஹாலுக்கு.
இங்கே சுற்றி சுற்றி போகுது. அப்படியே போயிட்டுருக்கிறச்சவே இந்த ஹவா மஹாலோட ஹிஸ்ட்ரி அப்படியே பார்த்துடலாங்க. இது வந்து தலைவனால் கட்டப்படலை, இந்த ஒரே ஒன்று மட்டும் தான் தலைவன் கட்டல போல இருக்கு, ஜெய்சிங்கு. இது வந்து ஜெய்சிங்கோட பேரன் பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா கட்டினதான் இந்த ஹவா மஹல். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி பேலஸோட ஒரு கார்னரில் இருக்குது. இந்த ஹவா மஹல் எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 கட்டியிருக்காங்கங்க. நல்ல பழைய ஸ்ட்ரக்சர் தான் இதுவும். இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, இது உள்ள வரத்துக்கே ஒரு வழி இருக்குது. மூடிக்கிட்டு நம்ம இப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்து இந்த ஃபைன் கட்டியிருக்க வேணாம். 50 ரூபாய்ங்க என்ட்ரி ஒரு ஆளுக்கு. இப்போ நம்ம மூணு பேர் ஆகிட்டோம், அங்கே 100 கேரளாக்காரர் வந்துட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ மூணு பேராக மேலே போயிட்டுருக்கோம். இந்த ஹவா மஹல் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஷாக் அடிவீங்க. காற்று வாங்கிறதுக்காக கட்டின ஒரு மஹால் இந்த ஹவா மஹலை. அப்படியே நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றோட்ட மஹால் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நல்லா காற்று வர மஹால். இந்த ஹவா மஹலில் மொத்தம் நம்மளுக்கு 953 ஜன்னல் இருக்காங்க. எங்கள் அப்பாவோட அதிகமாக ஜன்னல் வச்சு கட்டியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா வீடு கட்டினார்னா அவ்வளோ ஜன்னல் வச்சு கட்டுவார். அதை விட பயங்கரமாக இந்த பிரதாப் சிங் ராஜா கட்டியிருக்காரு. இது வந்து சம்மர் ட்ரீட் அப்படின்றாங்க. இங்கே வந்து உட்காந்தாங்கன்னா சில்லு சில்லு சில்லுன்னு காற்று வருமா. ஜெய்ப்பூர் அப்படின்னு சொன்னாலே இந்த மானுமெண்ட் தான் உங்களுக்கு மனசுக்கு வருவாங்க, அதுதான் ஹவா மஹால். ஏங்க கண்டிப்பா இது சம்மருக்கு தேவையான ஒரு இடம் தாங்க. பங்குனி வெயில் பல்ல இழுத்து அடிக்கிற நேரத்தில் இந்த ஃபவுண்டன் பக்கத்தை நிற்கிறது என்னவோ ஒரு 10,000 ஏசியை போட்டு விட்ட மாதிரி இருக்கு. இங்கே எவ்வளோ நேரம் வேணா நிற்பங்க. அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்கங்க அப்படியே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் தானா உள்ளே போகலாம். இந்த பில்டிங் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மாடி கட்டணுங்க. ஸோ 5 மாடியிலே கிட்டத்தட்ட 953 ஜன்னல் வச்சுருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டி ஜன்னல் மாதிரி இருக்கும், பட் மேலே போக போக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜன்னல் மாதிரியே இருக்குங்க. இது 10 அடி அப்படின்னு தான் இருக்குது. நம்ம இப்போ முதல் மாடிக்கு வந்தாச்சு. முதல் மாடியில் இருக்க ஜன்னலை பார்ப்போம் வாங்க. இதோ பாருங்கள் இதில் அந்த ஜன்னல் ஃபுல்லாக கண்ணாடி வச்சு டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கெல்லாம் ராஜபுத்திரர்கள் குடும்பம் வந்து இங்கே வாழுங்க, மெயினாக லேடிஸு. அவங்களுக்கெல்லாம் நல்லா காற்றோட்டம் வரணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஜன்னல் திறந்து வச்சுருக்காங்க. இந்த ஹாலில் வந்து உங்களுக்கு காற்றுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த ஹவா மஹல் வந்து என்ன ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புட், அதாவது ஹிந்துவும் முஸ்லீமும் கலந்தது தான். நம்ம இங்கே ராஜஸ்தானில் பார்க்குற ஏகப்பட்ட பில்டிங் மாதிரி தாங்க இதுவும். இதுதாங்க ஜன்னல். நம்ம அந்த மெயின் ஏரியாவில் போய் ஜன்னல் திறக்க முடியல. இந்த மாதிரி சந்திரமுகி ஜன்னல் மாதிரி குட்டியாக திறந்து அப்படியே வெளில எட்டி பார்த்துக்கலாம். நல்லா காற்று வரும், லேடிஸ்லாம் அழகாக பார்த்துக்கலாம் இந்த இடத்துலேருந்து. ஹாய். இப்போ நம்ம 2வது 3வது மாடிக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணிட்டே போகுது, லொக்கேஷன் போகுது அச்சியே, பட் ஃபோட்டோ அச்சினே யாரையும் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செம்ம அழகாக இருக்குது, பட் ஃபோட்டோ ஒழுங்காக வரமாட்டேது அப்படின்னு. லைட்டிங் சரியில்லைல்ல அந்த பொண்ணுக்கு அவங்க கவலை. உங்களுக்கு வெளியேந்து பார்க்கறதாக செம கிராண்டாக இருக்குது, உள்ளே கிராண்டாக தான் இருக்குது, பட் உங்களுக்கு வெளிச்சம் அதிகமாக இல்லாதனால சரியாக தெரிய மாட்டேங்குது லொக்கேஷன்லாம். வெளிலேருந்து பார்க்குற ஜன்னல்லாம் இதாங்க, இந்த குட்டி ஜன்னல் பெரிய ஜன்னல்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 953 ஜன்னல் வரும். 10 அடி அப்படின்னு இல்லை, சூப்பராக கட்டியிருக்காங்கப்பா ராஜபுத்திரர்கள். எனக்கு இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே புரியலைங்க. நம்ம ஒரு மாடி தான் ஏறுறோம், பட் பாருங்களேன் எவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி ஏறுறோம்னு சொல்லிட்டு. சின்ன ஏரியா ஏறினாலும் உங்களுக்கு எக்கச்சக்க தூரம் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் ஏனே எனக்கு புரியல. அவ்வளோதாங்க மக்களே, லாஸ்ட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை மேலே ஒரு சின்ன வழி இருக்குது, இதோட என்ட்ரன்ஸ் தான் ஹைலைட்டு. நம்ம இப்போது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம போன இடம் எல்லாம் தெரியும். அங்கே இருக்க சிட்டி பேலஸ், இது வந்து ஜந்தன் மந்தர். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் ஹவா மஹல். இன்னமா காத்தடிக்குது பாருங்கள் இந்த ஹைட்டில், 5வது மாடியில் வர்ற மாதிரி இல்லை. நம்ம நேற்றி போன ஃபோர்ட்டு நரங்கர் ஃபோர்ட்டு, அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்பர் பேலஸு, ஜல் மஹல், மொத்த ஜெய்ப்பூர் வர்ற மாதிரி வியூ. ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு இன்னும் ஜன்னல்லாம் திறக்கவிட மாட்டாங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது. மிச்சப்படி தரமாக இருக்குங்க. டெஃபினெட்லி மஸ்ட் விசிட்டு ஜெய்ப்பூர். நீங்கள் சொன்னாலே இந்த ஃபோட்டோ தான் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. வந்து பாருங்கள் ஹவா மஹல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு சிட்டி வியூ தரமாக இருக்குங்க. நல்லா ராஜ்பாத் மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இடத்த, அதுதான் ஒரே ஒரு அழகுங்க.
இவர் தாங்க மக்களே, இதை கட்டின பிரதாப் சிங், அதாவது காசு கொடுத்த பிரதாப் சிங், கட்ட காசு கொடுத்த பிரதாப் சிங் ராஜா. இவர் வந்து ஜெய்சிங்கோட பேரமையா. என்ன பிரம்மாண்டமா இருக்கீங்க பாருங்க, இந்த மகல் இந்த சென்டர் ஆஃப் த சிட்டில இருந்து பாக்கிறதுக்கு சூப்பர் வியூல போட்டாதான் இதை கவர் பண்ண முடியுது மொத்தமா. ஆத்தாடி அப்படின்னு இருக்குங்க இந்த இடம் பாக்கிறதுக்கு. முதல்ல சிட்டியை விட்டு வேச்சு நேராக போகணும் ப்ரோ, சந்தூரில் பூந்தாது அடுத்த ஆள்கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி. ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க, வர வழியில் எவ்வளோ சம்பவம்ன்றீங்க. டேர்னுக்கு டேர்ன் நிற்கிறாங்க இந்த ஊர் போலீஸு. ஆனால் ஒன்று சொல்லணும், ரொம்ப பிரின்சிபலோடு வாழ்கிறவங்க. அந்த ஒரு வடிவேல் படத்துலையோ இல்லைனா விவேக் படத்துலையோ வரும்ல, இந்த சிக்னலை நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த சிக்னலில் போயிட்டு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு விட்டுருவாங்க அப்படின்னு அதே மாதிரி தாங்க நடந்துச்சு. கரெக்டாக ஒரு ஒரு சிக்னல்லையும் பிடிக்கிறாங்க. ஒரு ஒரு சிக்னலையும் பிடிச்சோன்னே நாங்கள் இறங்குறதுக்குள்ளே சொல்லிடுறோம், சார் இப்போ தான் சார் அவா மகாலில் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. உடனே அவனும் வந்து வண்டி நம்பர் பார்த்துட்டு செக் பண்ணுறான், அவங்க ஏதோ லிங்க் வச்சுருக்காங்க போல இருக்கு, சரி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிங்க நாலு சிக்னலு, கடைசியாக நாலாவது சிக்னலில் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்ட 250, எங்களுக்கு ஒரு 100 மட்டும் கொடுத்துட்டு உனக்கு பில்லு போட்டு கொடுத்துட்றோம், எங்கேயுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. இல்லை சார் காசே இல்லை, நாங்கள் பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லி வந்து சேரறதுக்குள்ளே ஆத்தாடி அப்படின்னு ஆகிப்போச்சு. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு கண்டிப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஹெல்மெட் வந்து ரூல்ஸ் போடுறது ஓகே தான், பட் அது எப்படி வந்து புதுசாக உள்ள ஒரு டூரிஸ்ட்டுக்கு தெரியும், அது ஒன்று மட்டும்தான் எனக்கு குழப்பமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னால, போலீஸ் சேர்ந்து இந்த ஹாஸ்டல்லையோ இல்லை ரூம்ஸ் லாட்ஜில் எடுக்கிறதுனால வந்து டூரிஸ்ட் தங்குவாங்க. அங்கே வந்து அவங்க வந்து ஒரு போர்டு மாதிரியோ இல்லைனா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரியோ வச்சுக்கலாம். ஏன்னா லோக்கல் ரூல்ஸு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரிய வருது, டவுட்டு தான். நெட்டில் பார்க்கலாம், பட் எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரில. உலக லோக்கல்லே யாரும் ஃபாலோ பண்ணல, அது வேறு மாட்டு. சரி இவ்வளோ தாங்க மக்களே, வெளி ஸ்டேட்டு ராஜஸ்தான் வந்தீங்கன்னா பிடிப்பாங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. முடிஞ்சால் ரெண்டு பைக்கில் எடுத்திங்கன்னா ரெண்டு ஹெல்மெட் அவங்ககிட்டே வாங்கிடுங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். அதே மாதிரி அடுத்த சிக்னல் போனால் பயப்படாதீங்க, போன சிக்னலே கொடுத்துட்டுன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். ஆனால் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க, அதான் முக்கியமான விஷயம். ஆனால் கொடுக்காமே கொடுத்துட்டுன்னு சொல்லாதீங்க. பாய்.